ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டோஃப்ரை வித் மீ. உங்கள் வீடியோஸ் கார்த்திக். நம்ம ஸ்டோஃப்ரையில் எவ்ரி வீக் டிஃப்ரெண்ட்டான ஹோட்டல்ஸ்லாம் போயிட்டு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரம்பூரில் இருக்கிற தி டார்க் நைட் கிச்சன். பேர் கேட்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மச்சம். எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் ட்ரை பண்ண போகிறோம். வெல்கம் டு த ஷோ. வணக்கம் ரஜினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? வேற லெவலா இருக்கமா. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, வந்து நம்ம பெரம்பூர்ல வந்து த டார்க் நைட் கிச்சன் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் வந்து ரஞ்சினியை கூட இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தோம்னா, பெரம்பூர்ல வந்து நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்டவ் ஃப்ரைல. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து வெளில பார்க்கும்போது பிராண்டிங்ல வந்து அவ்வளோ பெருசா இல்லாம ரொம்ப காமனா இருந்தது. ஆனால் உள்ள வந்து பார்க்கும்போது இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி அ ஹோல் நியூ வேர்ல்ட் மச்சான். உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து வெளில இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. அண்ட் நான் சொல்லுங்க ரஞ்சினி, அண்ட் ஐம் சோ ஹாப்பி ஓவர் ஹியர். ஏன்னா வந்து பின்னாடி பார்க்கும்போது த ஃபேமஸ் யூனோ த ஜோக்கர் கேரக்டர் ஹீத் லெஜரோட ஃபேன் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த ஹோட்டல் தி டார்க் நைட் கிச்சன் ஆரம்பிச்சு எவ்வளோ மாசங்கள், எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? ஸ்டார்ட் பண்ணி 3 months ஆகுது. 3 months, a newborn baby, even 100 days கூட அடிக்கல தோனி மாதிரி. ஓகே, நீங்க நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கேட்பேன், ஏன்னா வந்து ஃபுட் பிஸ்னஸ் வந்து எப்படின்னா வந்து கடல்ல வந்து ஆழம் தெரியாம காலை விட முடியாது. ஸோ நீங்க வந்து எப்படி ஒரு ஃபுடியா இருந்தீங்களா, ஃபுட் பிளாகரா இருந்தீங்களா, இல்லை வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்களா, எப்படி இதுவெல்லாம் வந்தீங்க? ஹவுஸ் யூ ஜாயின் டு? எதுவுமே கிடையாது சார், இல்லை எதுவுமே இல்லை. ஸோ எப்படி வந்தீங்க, எப்படி இந்த இதை நீங்க பிளான் பண்ணி உள்ள வந்தீங்க? எதுவுமே இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மகேஷ் நானு பிளான் பண்ணிட்டே இருந்தோம் ரொம்ப நாளா. ஓகே, அது வந்து இப்போதான் அது எங்களால பண்ண முடியும். சோ நீங்க மகேஷ்னு சொல்றவர் வந்து உங்களோட பிரதரா இல்ல உங்களோட பார்ட்னரா? என்னோட பார்ட்னர். உங்களோட பார்ட்னர் மெயின், அவர்தான் இந்த கான்செப்ட் ஹோட்டலுக்கு எல்லாமே அவங்க தான் மெயின். ஓகே, நானும் என் பிரதரும் சப்போர்ட்டிவ். நீங்களும் உங்க பிரதர். ஓகே, இந்த காலத்துல வந்து அக்காவும் தம்பியும் வந்து பாக்குறதுனா ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஏன்னா வந்து ரெண்டு பேருமே செட் ஆக மாட்டாங்க. டாம் அண்ட் ஜெரி மாதிரி கேட் டாக் மாதிரி அடிச்சுப்பாங்க. எப்படி உங்க பிரதர் வந்து இதுக்குள்ள வந்து ஹெல்ப் பண்ண வந்தாரு? அவ்வளவு பாசமான தம்பி. நாங்களும் டாம் அண்ட் ஜெரி தான், பட் பிசினஸ் வந்துட்டா அந்த மாதிரி இருக்கிறது இல்ல, ப்ரொஃபஷனலா போயிடுவோம். ஓகே, அண்ட் தீம் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்குமா? தீம் பத்தி சொல்லுங்க, யார் வந்து இந்த சூப்பரான தீம் எடுத்துட்டு வந்தாங்க? தீம்னு பார்த்தீங்கன்னா ஹெத்லெஜரோட இன்ஸ்பிரேஷன், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேன் ரெண்டு பேருமே. இது கம்ப்ளீட் நம்ம சொல்ல போனால் இந்த தீம் பற்றி பேசணும்னா கிரெடிட் கோட்ஸ் டூ மகியும் முரளிக்கு தான் கிரெடிட் போகிறது. என்ன பிளான் பண்ணோன்னா, வெளியே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, உள்ளே வந்தால் கஸ்டமர் சர்ப்ரைஸ் ஆகணும், அதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு தீம் இருக்கும், இப்படி ஒரு டார்க்காக ஹோட்டல் வந்து பெரம்பூரில் சொன்ன மாதிரி எங்கேயுமே கிடையாது. டார்க் தீம் வந்து பெரம்பூர்னு பார்த்தா நம்ம ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எத்லெஜர் கான்செப்ட்டுன்னு போயிட்டோன்னா அவனுங்க ரெண்டு பேர் தான் டிசைட் பண்ணாங்க. சாரி, அவனுங்க. சோ நீங்க எதுமே பண்ணல, சோ அவங்க தான் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, ஐ மீன் குடோஸ் டு தி 2 persons. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம டார்க் நைட் கிச்சன் என்ன குசின் ஃபாலோ பண்றீங்க? ஃபுல்லா ஹாலிவுட் ஸ்டைல் தான் பண்றீங்களா, இல்ல இங்க வந்து இந்தியன், சைனீஸ், தந்தூரி, நார்த் இந்தியன் அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? எல்லாமே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் இருக்கு, சைனீஸ் இருக்கு, நார்த் இந்தியன், தந்தூரி எல்லாமே இருக்கு. ஓகே, இங்க வந்து இங்க வந்து நம்ம நிக்கிற இந்த இடத்துல வந்து எவ்வளவு பேர் வந்து சீட்டிங் கெபாசிட்டி இருக்கு? இது 22 members சீட்டிங் கெபாசிட்டி. 22 members. ஓகே, நீங்க நான் நிறைய ஹோட்டல் போகும்போது ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா ஸ்ட்ரைட்டா சோர் பத்தி போயிடுவேன். சோ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்காக ஸ்டவ் ஃப்ரைல என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? நம்மளோட மாஸ்டர் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லவ் பேக் சிக்கன் நாங்க உங்களுக்காக பண்ணி தர போறோம். லவ் பேக் சிக்கன். லவ் பேக் சிக்கன். லவ் பேக் சிக்கன். ஓகே, லவ் பேக் சிக்கன். ஓகே, இந்த லவ் பேக் சிக்கன் இந்த பேர் வந்து யார் வச்சாங்க? Completely goes to master special. Okay, நீங்க இந்த பண்ணல. Okay, fine, no worries. And in the low back chicken order specialty என்னது, எப்படி சேவிங்க, என்ன ingredients ஆட் பண்ணுவீங்க? இது என்னன்னா இது heart in shape ல வந்துரும், அதனால தான் இதுக்கு low back chicken னே பேர் வந்துச்சு. இதில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு கிறிஸ்பி ஹாட் இன் ஷேப் சிக்கன் வந்துடும். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி அதை நம்ம எடுத்துட்டு அப்புறமா அது சைனீஸ் மசாலாஸ் ஃபுல்லாக கார்லிக், ஆயில், சோயா சாஸ், சில்லி, சில்லி பேஸ்ட், பூரா எல்லாமே சைனீஸ் மசாலா எல்லாமே போட்டு பிளெண்ட் பண்ணி அது வந்து ஒரு கிறிஸ்பி சிக்கன் சைனீஸ் ஸ்டைலில் வந்துடும். அண்ட் இதை சாப்பிடும்போது வந்து எப்படி இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்குமா இல்லை ஸ்பைஸியாக இருக்குமா? ஸ்பைசி கிறிஸ்பி இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்தோம்னா லவ் பேக் சிக்கன் வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி வந்து ரொம்ப மீடியமாக வச்சுருக்காங்க, ரொம்ப ஓவர் குக்கிங்லாம் பண்ணல. அண்ட் ரெண்டாவது வந்து இது சைனீஸ் குசின்ங்கிறதுனால சைனீஸில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து குக் பண்ணுறாங்க. என்னோட டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எவ்வளோ சூடாக வந்து சர்வ் பண்ணுறாங்களோ, நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
அண்ட் ரெண்டாவது வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்கிற மசாலாஸ் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த சிக்கன் மீட் கூட வந்து ரொம்ப நல்லா பாயில் ஆயிருக்கேன் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து சிக்கன் மீட் வந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் இது சாப்பிடும்போது வந்து ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா சின்ன பசங்களும் சாப்பிடலாம் இல்லை பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ வந்து சாப்பிட்ற இதே வந்து எனக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பைசியாக கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, நம்ம சாப்பிட்ட இந்த சிக்னேச்சர் டிஷ் இருக்குல்ல லவ் பேக் சிக்கன், இதே மாதிரி வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் டிஷ் என்ன செஞ்சு பாருங்க. செகண்ட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன். அண்ட் தேர்ட் வந்து ரொம்ப காமனான நேம் எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் எல்லா ரெஸ்டாரண்ட் எல்லா ஹோட்டல்ல வந்து கிடைக்கும் பட் நம்ம டார்க்நைட் கிச்சன்ல வந்து இந்த கிறிஸ்பி சிக்கனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இங்க காமன் நேம் பட் டேஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். மத்த ரெஸ்டாரண்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த டேஸ்ட் வந்து யூனிக்கா இருக்கும். கிறிஸ்பினா உங்களுக்கு வெறும் கிறிஸ்பி அந்த சிக்கன் மட்டும் வராது, அதை சாட்டே பண்ணுவாங்க சைனீஸ் ஸ
பெரம்பூர்ல கிடைக்கிறது கஷ்டம் தான். செங்காய்னா இது ரைஸ் வித் நூடுல்ஸ்ல வரும். ஓகே ஓகே, இதுக்குன்னு ஒரு மசாலா ரெடி பண்ணுவாங்க மாஸ்டர். செங்காய் மசாலான்னு தனியா ரெடி பண்ணி இது சில்லி பவுடர் போடுவாங்கல்ல, இதுல வந்து சில்லி பேஸ்ட் போடுவாங்க. ஓகே, போட்டு ரைஸ் அண்ட் சோட்டே ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு சைனீஸ் ஸ்டைல்ல ஆகும். ஓகே, நீங்க வந்து டார்க் நைட் கிச்சன் வந்து ஆரம்பிச்சு 3 மந்த்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. என்னதான் பெரிய ரெஸ்டாரன்ட் இருந்தாலும் ஒரு ஷெஃப் வந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்து இவ்வளோ இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா வந்து 6 மந்த்ஸ் 1 இயர் தான் வந்து அவங்க. நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர்ஸ்ல எடுத்திருக்கீங்களா? ப்ரொஃபஷனல் மாஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. முன்னாடி சாப்பிட்டோம் வந்து நம்ம லோபேக் சிக்கன் இருக்குல்ல, அது வந்து சாப்பிடும்போது நீங்கள் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசினஸ் வந்து ஒரு எவ்வளோ 100% வந்து ஒரு 48% வந்து நீங்கள் அதோட பிளட்னஸ் வந்து தெரியும் சாப்பிடும்போது. அண்ட் இப்போது சாப்பிட்ட கிறிஸ்பி சிக்கன் வந்து ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப சுவாசியாக, நாட் டூ ஸ்வீட் அண்ட் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது கடிச்சு சாப்பிடும்போது. அண்ட் இது கூட வந்து ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் நூடுல்ஸ் அண்ட் த ரைஸ். நூடுல்ஸ் வந்து ரொம்ப திக்காக பெருசாக இல்லாமல் ஒரு நல்ல தின்னாக லீனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சாப்பிடும்போது நம்ம இது கூட ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸோட நீங்கள் கிறிஸ்பி சிக்கன் சாப்பிடும்போது ரெண்டுத்தோட காம்பினேஷன் வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். நார்மலாக யார் வந்து கேட்டாலும் இந்த மாதிரி குவான்டிட்டி தான் வந்து நீங்கள் சர்வ் பண்ணுவீங்களா? ஓகே, இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி க்வெஸ்சன் வந்து டக்குன்னு கேட்கும்போது சீக்கிரமாக சொல்லலாம் சார். பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ஏதாவது கலர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்களா? சில்லி பேஸ்ட். ஓகே, அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த அஜினமோட்டோலாம் ஆட் பண்ணுறீங்களா? சான்ஸே இல்லை. ஓகே, அண்ட் இப்போ வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரம் மார்னிங் 12 டு ஈவினிங் 11 நைட் 11 வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நைட் 12 வரைக்கும். ஸோ நைட் 12 வரைக்கும் இன்டோர் டைனிங் இருக்கா ஒன்லி டேக் அவே சார் நைட்டு? இன்டோர் டைனிங் ஆல்சோ இஸ் தேர். அண்ட் இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த கிறிஸ்பி சிக்கன் இருக்குல்ல, எனக்கு கிறிஸ்பி சிக்கனுக்கு பதிலாக வந்து கிறிஸ்பியில் வந்து வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஓகே, நீங்கள் வாங்குற இந்த சிக்கனில் லெட் அஸ் கோ வித் திஸ் க்வெஸ்சன், ரொம்ப நல்ல க்வெஸ்சன், கேட்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வாங்குற சிக்கனாக இருக்கட்டும் இல்லை மட்டனாக இருக்கட்டும், இந்த மீட் எல்லாமே வந்து எப்படி 100% ஹலால் சர்டிஃபிகேட்லேருந்து பண்ண இடத்துலேருந்து வாங்குவீங்களா? ஏன் வந்து கேட்குறேன்னா நம்ம ஷோ பண்ணுறதோட இந்த க்வெஸ்சன் வந்து நான் எவ்ரி எபிசோடில் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து நம்ம கஸ்டமர்ஸோட ஹெல்த் அண்ட் ஹைஜன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்களே வந்து போய் பர்சனலாக ஹேண்ட் பிக் பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு டெலிவரி பண்ண ஆளுக்காங்களா? டெலிவரி பண்ணுவாங்க. எல்லாமே ஹலால் மீட், எல்லாமே ஹலால் மீட். இப்போ வந்து நீங்கள் காலையில் ஒரு மீட் வாங்குறீங்க, ஆரம்பிச்சு 90 days. இப்போ நைட் வந்து எதாவது மீட் வந்து மீந்துச்சுன்னா வந்து நீங்கள் அதை டீப் ஃப்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஸ் பண்ணிங்களா? இன்னைக்கு மீந்தது வந்து டிஸ்போஸ் தான், டிஸ்போஸ் தான், நாட் பேட் ரைட். ஸோ ஒரு பின்னாடி ஹோட்டல் பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு 3 மந்த்ஸ் இருந்து அண்ட் ஐ மீன் இட் ஷோஸ் தர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் டுவர்ட்ஸ் இட். அண்ட்
ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேஸ் ஆஃப் ஹியர் அட் பெரம்பூர் த ரெஸ்டாரண்ட் நேம் இஸ் த டார்க்னைட் கிச்சன். நீங்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேரோட செல்ஃபி எடுக்கிறதுக்கான நிறைய சூப்பரான வால்ஸ் இங்கே இருக்கு. அந்த டூ ஆன் யோர் ஓன் பெரம்பூர். இந்த பட்டை கிராம்பு மசாலா எல்லாமே இருக்கும்ல செட்டிநாடு, அந்த மசாலா வந்து ரெடி பண்ணிடுவாங்க. பேஸ்ட் மாதிரி எல்லாமே போட்டு கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க. கோக்கனட் ஆயிலில் சிக்கன் பாயில் பண்ணி அதை குக் பண்ணி. ஓ வெரி நைஸ். இது வந்து சேர்த்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ். ஸோ இது வந்து நம்ம டாக்டர் கிச்சன் ஆரம்பிச்சு ஜஸ்ட் 90 டேஸ் தான் ஆகுது. நீங்கள் சொன்ன இந்த செட்னா சிக்கன் மசாலா வந்து சாப்பிட்டு மக்கள் என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க? இது இங்கே நாங்கள் கொண்டு வந்தது வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபுல்கா நான்கெல்லாம் சைட் டிஷ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது இல்லை சரி, அப்புறமா வந்து கேட்ட கேக் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி எப்படியும் ரெடி பண்ணுறதுன்னு டிசைட் ஆயிடுச்சுன்னா அது ஒத்தன்டிக்கு அதே ஃப்ளேவரோடு ரெடி பண்ணணும் டிசைட் பண்ணியாச்சு. மாஸ்டரும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கோஆப்ரேட் பண்ணி அது குக் பண்ணி கொடுப்பாங்க. சரி சாப்பிடுவோமா? ஏன் சிக்கன் வந்து பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப சேடாக இருந்தாலும் ஹாப்பியாக மாறிடுவாங்க. எஸ் இந்த ஹாப்பினஸ் தான் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுவோம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் செட்னால் ஐ ஹேவ் எவர் டேஸ்டட். ஏன் வந்து சொல்கிறேன்னா ஒரு சே ஏ பிளஸ் ஏ இல்லை பி பிளஸ் இந்த மாதிரி கேரட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து சாப்பிட்ற இந்த டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா செட்டினார்னு சொல்லும்போதும் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காரமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த செட்னோட ஆக்சுவல் ஃப்ளேவர் கிடைக்காது. இது வந்து சாப்பிடும்போது அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்பைசஸ் லவங்கம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து தெரியுது. ரெண்டாவது வந்து சிக்கன் மீட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து இவங்க அந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து அது மேரினேட் பண்ணுற டைம் இருக்குல்ல ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இது கூட வந்து நம்ம ரைஸோட சாப்பிடும்போது அல்டிமேட் காம்பினேஷன். இது சாப்பிட்டோம்னா இப்போ ஈவினிங் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் மதியானம் ஒரு லஞ்ச் வந்து நீங்கள் ஒரு 2 இல்லை 3 o'clock வந்து லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா ஈவினிங் ஒரு 4-5 நீங்கள் வந்து ஈவினிங் டிஃபன் சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குள்ளே வந்து செரிச்சிடும். அவ்வளோ சீக்கிரம் டைஜஷன் ஆகும். நான் சொல்கிறேன் இந்த நான் டேஸ்ட் பண்ண நாலு லிஸ்ட்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பெரம்பூரில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு சிக்கன் செட்னாடு இல்லை சிக்கனில் வெரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸில் நீங்கள் சீ ஃபுட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிஷ் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் விசிட் திஸ் ரெஸ்டாரண்ட் த டார்க்னைட் கிச்சன். நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வாட்ஸ் த ஆக்சுவல் ரிவ்யூ அந்த வாட்ஸ் த ஆக்சுவல் டேஸ்ட்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சினி ஃபார் யோர் டைம். த கேர்ள் வித் லாட் ஆஃப் பேஷன்ஸ். எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணிடுறாங்க. அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக ஏன் கூட இருந்து சாப்பிடும்போது கம்பெனி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பார்க்குற நம்ம பெப்பர்ஸ் டிவி ஆடியன்ஸ் அவங்க வந்து ஏன் வந்து நம்ம டார்க்னைட் கிச்சனுக்கு வரணும்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போது வெளியே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எத்லஜர் தீம் உள்ளே இருக்கிறது யாருமே தெரியாது. அதனால் எத்லஜர் ஃபேன் வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்டாரண்ட் பாருங்கள். ஃபுட் எல்லாமே ஆசமாக இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஒன்ஸ் விசிட் பண்ணிங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க எங்களோட கடைக்கு. இந்த தீம் யாருக்கெல்லாம் இந்த எத்லஜர் தீமை எல்லாமே பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து எல்லாமே இப்போ சேனலில் பார்த்துருப்பீங்க. என்னென்ன கடையில் இருக்குது என்னென்ன சிக்னேச்சர் டிஷ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதை தவிர மற்ற எல்லா டிஷ்ஷுமே கடையில் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட்டு யுனிக்னஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும்.